हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ஹிந்து அனலிசிஸ் கம்ப்ளீட் அனலிசிஸ் பார்க்க போறோம் இதுல நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி எடிட்டோரியல் பொறுத்துல கொஞ்சம் இன்டர்நேஷனல் ரிலேஷன் இந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் நமக்கு குரூப் டு மெயின்ஸ் இருந்தாலும் சரி ப்ரிலிம்ஸ் இருந்தாலும் சரி யூஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கோம் சில ஆர்கனைசேஷன்ஸ் அவரோட ஹெட் குவார்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கீம்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆக்ட் டு கேப்சர் டேட்டா ஆன் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் சோ கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் சம்பந்தம் அந்த எந்த அளவுல இருக்கு அப்படின்றதுக்காண்டி ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவருக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்ல கூட கேட்கலாம் அந்த ஆப்போட நேம் வந்து ஜல்தூத் ஆப்போட நேம் இதை டெவலப் பண்ணது யாரா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ரெண்டுமே சோ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேற இதை பத்தின விஷயம் என்னன்னா வருஷத்துல ரெண்டு தடவை இந்த சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க ஒன்னு மே 1 to 31 ப்ரீ மான்சூன் டைம் அண்ட் அக்டோபர் 1 to 31 பருவமழை காலத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பருவமழை காலத்துக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா மே 1 to 31 அக்டோபர் 1 to 31 அக்டோபர் அதாவது மே மந்த் அண்ட் அக்டோபர் மந்த் வேற என்ன அப்படின்னா இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா ரீசன்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சிக்காக கரெக்டான வேலை எடுத்திருக்காங்களா உண்மையிலே இந்த ப்ராசஸ் கரெக்டா வரும் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ப்ராசஸ் நெட் இல்ல இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த ஆப்ல போனோம்னா அந்த ஃபியூச்சர்ஸ் பாக்குற அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவ்வளவுதான் விஷயம் ஜல்தூத் ஆப் அது மட்டும் ஞாபகம் வச்சுன்னா வேற ஏதாவது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்கீம் இருக்கு ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு 2019ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2024 ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் ஒவ்வொரு ரூரல் கிராமங்கள்ல எல்லா வீட்லயுமே அந்த வீட்டுக்கு ஒரு குழாய் அந்த தண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி சோ ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் 2022 இப்போ இருக்க டேட்டா படி மொத்தம் இருக்கிறது 19 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதுல வந்து 2022 பத்து கோடிக்கு மேல கவர் பண்ணிட்டாங்க இன்னும் 2 வருஷத்துல இன்னும் 9 கோடி இருக்கு கவர் பண்ணுவாங்கன்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் சிண்டேஸ் கிளைமாக் சிவசேனா சோ நம்ம பொலிட்டிக்கல் நியூஸ் தேவையில்ல பட் இது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி பேசுறது சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி பார்த்தாலும் ஆன்டி டிஃபெக்ஷன் 52nd Amendment Act 1985 இதுல எப்போ ஒருத்தரோட எம்எல்ஏவோ எம்பி அவங்களோட பதவி போகுதா தானாக முன்வந்து அவங்க பதவி வேணாம்னு சொல்றப்போ 15 நாள் கம்ப்ளீட்டா எந்த ப்ராசஸ்லயும் ஓட்டிங்ல அந்த கட்சியோட இருக்கு விதிகள் படி பங்கேற்காம இருக்குதுல இதுல போகும் இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியம் வேற என்னன்னா நாமினேட் மெம்பர்ஸ் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு 6 மாசம் கழிச்சு அவங்க வந்து கட்சி மாறுறாங்க கட்சியில சேர்ந்ததா இருந்தா 6 மாசத்துல சேர்ந்துடணும் அதுக்கப்புறம் சேர்ந்தா அவங்களோட பதவி போகும் இண்டிபெண்டன்ட் மெம்பர் சுயேட்சையா இருந்தா நம்ம எந்த கட்சியும் இல்லைன்னு சொல்லிதான் அவங்க வந்து சுயேட்சையே சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கட்சியில சேர்ந்துட்டா போகும் 91st Amendment Act என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்சியில உள்ள உறுப்பினர்கள் 3/2 பேர் இன்னொரு கட்சியில அப்படியே சேர்ந்தா அது வந்து இதுக்கு செல்லாது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துல வராதுன்னு சொல்றாங்க இது பத்தி நம்ம முக்கிய முடிவு எடுக்கிறவர் ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கரோட ஜட்மெண்ட் தான் ஃபைனலா ஸ்பீக்கர் முடிவு எடுத்தா ஃபைனலா கிடையாது அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு கியோட்டோ ஓலன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியோட்டோ ஓலன் வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்பீக்கர் டெசிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியல் ரிவ்யூ உட்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா ஆன்டி டிஃபெக்ஷன் எல்லாம் எல்லா மாசமும் ஏதாவது நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும் அடுத்து இந்த இமேஜ் என்ன அப்படின்னா இந்தியன் ஏர்போர்ஸோட சூரியகிரண் ஏரோபாட்டிக் டீம் இந்த டீமோட இமேஜ் தான் இது இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏர் ஷோ கண்டக்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா அசாம் கவுஹாத்தியில எதுக்காக 75th இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்காக இந்த சூரியகிரண் ஏரோபாட்டிக் டீம் வந்து ஏர் ஷோ அசாம் கவுஹாத்தி அப்படியே ஒரு குஸ்னா கேட்பாங்க எங்க அப்படின்னு நெக்ஸ்ட் த்ரெட்டன் யார்கெட்ஸ் தி டிஸ்அப்பியரிங் சாம் ஆஃப் தி நீலகிரி ப்ளூ ராபி தி நீலகிரி ப்ளூ ராபி என்னன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரியில இருக்கறதா இது ஃபர்ஸ்ட் ஐயுசிஎன் குடுத்துட்டாங்க நம்ம சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் ஐயுசிஎன்ல இன்டர்நேஷனல் யூனிட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் 1948 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா கிளான் சுவிட்சர்லாந்து இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்ல என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வர்றதால இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் ஒரு குரூப் 4 லெவல்ல இல்ல ஒரு குரூப் 1 லெவல்ல எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க எங்க ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம் இதுல மொத்தம் 9 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க என்ன இந்த ஐயுசிஎன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் டேட் ஆப்னு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கோ அது வந்து எந்த அளவுக்கு அப்ப இருக்குதா அதை பாதுகாக்கணுமா எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் எந்த இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத அந்த ஐயுசிஎன் ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நாட் கன்சர்ன் இல்ல லீஸ்ட் கன்சர்ன் ஆரம்பிக்கும் லீஸ்ட் கன்சர்ன்னா குறைவான கவனம் செலுத்தியில இருந்து கடைசி எக்ஸ்ட்ரீம் கேட்டகரி ரொம்ப அதோட அந்த ஸ்பீசிஸோட இனமே அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க அதுல 9 கேட்டகரி என்டேஞ்சர்ட் அப்படின்ற இடத்துலதான் நீலகிரி ப்ளூ ராபி இருக்கு
இதோட பேர் என்னன்னா சோழிக்குளா மேஜர். சோ இதுல வந்து அப்படியே கேட்கலாம், நீலகிரி ப்ளூ ராவுன்னா சோழிக்குளா மேஜர் ஏன்னா சோழகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இதோட விஷயம். இந்த எதுக்கு இந்த நியூஸ் அப்படின்னா, இந்த நீலகிரி ப்ளூ ராபின் அப்படின்னு வந்து அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஹாஸ் டேக்கன் ரிசல்யூட் ஸ்டெப்ஸ் டு எலிமினேட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் சேஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர். இதுக்குள்ள கண்டென்ட் எதுவும் இல்லை, பட் இதுல நம்ம ஒரு குரூப் டூ மெயின்ஸ் அளவுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அவங்களே லாஸ்ட் வந்து சேலஞ்சஸ் சொல்லிட்டு ஒரு ஏழு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் சேலஞ்சஸ் இன் எராடிகேட்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு கேட்கலாம், இல்ல ஏன்னா வேற என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுன்னு கேட்கலாம். அவங்களே இது வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எத்தனையோ நோட்ஸ் தேடி தேடி சொல்லுவோம், பட் டெய்லி பேப்பர்ல ஏதாவது ரெண்டு நோட்ஸ் நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். வேற என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா ஒரு மூணு ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். 2022 ஜூலைல இந்தியா வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஒரு தடவை மட்டுமே உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மீண்டும் மஞ்ச பேசி எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டோட நம்ம பார்த்தோம்னா மீண்டும் மஞ்ச பேசி யூஎன்எஃபி யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த 2022 எல்லா நேஷன்ஸும் ஒரு அசம்பிளி ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, 2024 உலக அளவில் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் ரிப்ளான், இந்த ப்ராஜெக்ட் ரிப்ளான் அப்படின்றது காலி அவர் கொண்டு வரது ரெடியூசிங் பிளாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்ளான் ஒரு 6 மார்க் அளவில் கிட்ட இது நாலு எழுதியிருந்தான். ஒரு அதாவது 2022 ஜூலைல சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாட்டில் மீண்டும் வச்சிருக்கு. யூஎன்இபி வந்து 2024 சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் ரிப்ளான் காலியோடு அவ்வளோதான். ஸோ சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கலெக்ட் பண்ணுறது சாரி இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை ஒழிக்கிறதுக்கு இல்லை இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, இதுல இருக்கிறதான் ஸ்கேலிங் அப்பா ஈகோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு பிளாஸ்டிக்ஸ். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டலி எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிளாஸ்டிக் பலக்கு ஒரு மஞ்சத்தை யூஸ் பண்றோம் அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. என்ஷோரிங் குவாலிட்டி ஆஃப் சச் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் வென் டிமாண்ட் கோஸ் அப். அப்ப என்ன ஆகும், ஒரு பிளாஸ்டிக் நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் இயற்கையா வரும், அதோட டிமாண்ட் என்ன ஆகும், பிளாஸ்டிக் ஒழிச்சா அது கூடும். அப்ப அதோட தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஃபோர்டபிலிட்டி டியூரபிலிட்டி, அஃபோர்டபிள்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், டியூரபிள்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அடுத்து அப்பீல் ஆகுது, அதோட அப்பீல் வந்து எல்லாரும் வாங்க முடியாத இருக்கணும், அப்பீல் சரியில்லை அப்படின்னா வாங்க மாட்டாங்க. அடுத்து எபிலிட்டி டு அட்வர்டைஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணும், எந்த அளவுக்கு அதை விளம்பரப்படுத்தணும்னு இருக்கு. பிளாஸ்டிக் ஒழிச்சதே நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு மாற்று ஏற்பாடு வந்திருக்குன்னா அதையும் என்ன பண்ணுவோம், அட்வர்டைஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் அண்ட் ஃபைண்டிங் த ஃபினான்ஸ் டு ஸ்கேல் ப்ராடக்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம், எந்த இனிஷியேட்டிவ் பண்ணுனாலும் காசு வேணும் ஃபண்ட்ஸ், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு 7 சேலஞ்சஸ் இருக்கும், முடிஞ்சால் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை எழுதி இந்த நியூஸ் அப்படின்னா, ஒரு பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ ஏதாவது வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டி எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் அந்த ISRO டு பிளே கீ ரோல் இன் இந்தியாஸ் ஃபியூச்சர். அடுத்து வரக்கூடிய வருங்காலங்களில் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனோட ரோல் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா, த இன்டகிரேட்டட் கிரையோஜெனிக் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூர். ஸோ இன்டகிரேட்டட் கிரையோஜெனிக் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்க இந்துஸ்தானோட பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் பத்தி ஒரு 3-4 நியூஸ் இருக்கு, கண்டிப்பா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, EWS ரிசர்வேஷன். ஸோ இதுக்கான ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சு ஜட்மெண்ட் எப்பயாவது வரும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. EWS நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கோம். 1/3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்துச்சு, 10% ரிசர்வேஷன், அப்புறம் ஆர்டிகல் வந்து 15(6) அண்ட் 16(6) இதான் அது பற்றி விஷயம். EWS கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். இன்கம் லிமிட் கேட்டால் 8 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லுவோம், ஃபேக்சுவலாக இவ்வளோதான் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்து லைஃப் ப்ரொசீடிங்ஸ், இந்த டேட்டா ஞாபகம் சொன்னாங்க, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைஃப் ப்ரொசீடிங்ஸ் அது ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க ஒரு கேட்கணும் அப்படின்னா செப்டம்பர் 27 ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு. என்னென்ன விஷயம் இன்னும் டீப்பா என்னென்ன விஷயம் அந்த லைஃப் ப்ரொசீடிங்ஸ்னா, எது சம்மந்தப்பட்ட ஹியரிங்ஸ் போச்சுன்னா, இந்த EWS கோட்டா, சிவசேனா ஸ்பிளிட் அண்ட் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் கேசஸ் இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கேஸே ஞாபகம் வச்சுக்கலாம், டீப்பா கேட்டா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொலீஜியம் சஜஸ்ட் தீபங்கர் தத்தாஸ் எலிவேஷன் சுப்ரீம் கோர்ட். அப்ப நமக்கு TMPSC அடிக்கடி கேட்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமனம் பண்றது என்ன முறையை கேட்பாங்க, கொலீஜியம் முறை தான், அதை ஞாபகம் வச்சுக்கலாம்.
यार सुप्रीम कोर्ट का मतलब इतना जज ना 34 33 प्लस 1 இப்ப இவரோட அப்பாயின்மெண்ட் அப்புறம் மொத்தம் 29 தான் அப்படின்னா அஞ்சு தெரிஞ்சு வேகன்ட் இருக்கு வேற அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன 65 இயர்ஸ் அப்பாயின் பண்றது பிரசிடென்ட் ரிமூவ் பண்றது பாராளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து அப்புறம் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாரு ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருப்பாங்க அப்புறம் 10 இயர்ஸ் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் அல்லது 5 இயர்ஸ் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் அதான் குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு சுப்ரீம் கோர்ட் பத்தி நாலு விஷயம் என்ன இப்ப இந்த மாசம் வந்து இடபிள்யூஎஸ் பத்தி ஒரு கேஸ் போகுது அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் பத்தியுமே ஒரு ஹியரிங் நடந்துட்டு இருக்கு இது நம்ம டிஎஸ் கிட்ட எல்லா பிரச்சனையும் போர்வே புரிஞ்சமா இருக்கும் அடிக்கடி கேட்பாங்க எக்கனாமிக்ஸ்ல டிமானிட்டைசேஷன் எப்ப அப்படின்னு நவம்பர் 8 2016 என்னென்ன மணி அப்படின்னா ரூபீஸ் 500 and 1000 கரன்சி நோட்ஸ் வேற என்ன சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த அளவுக்கு சிபிசன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி எப்பவுமே தவறு வச்சுக்கலாம் ஏன்னா எந்த விஷயம் நடந்தாலும் பாதிக்கப்படுதா பலையாண்டு கேள்விதான் முதல்ல சோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆர்டிகல்ஸ் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி ஒருவேளை தப்பா கேட்கறதா இருந்தா டிமானிட்டைசேஷன் இதை லிங்க் பண்ணாங்க அப்படின்னா இதுல எது பாதிக்கப்பட்டது பலையாண்டு ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ட்ரேட் அண்ட் ஆக்குபேஷன் எக்ஸெட்ரா அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் 20 இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டிமாண்டேஷன் டைம்ல போய் ஏடிஎம்ல டாஸ்க் போய் எடுக்க முடியாது அப்ப என்னோட வாழ்க்கையை பாதிக்கப்படுத்தணும்னு சொல்லலாம் அடுத்து ஆர்டிகல் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்ப நாலு ஆர்டிகல் நல்லா பாத்துக்கலாம் ஒருவேளை நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க டிமாண்டேஷன் பாத்தீங்கன்னா இது நாலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம படிச்சதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு இந்த பேப்பர் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது பார்த்தோம் At state funeral in Tokyo, Modi recalls Shinzo Abe's vision for a pre-open Indo-Pacific. So, Indo-Pacific, former Prime Minister of Japan. We have to go to India. என்னன்னா இவங்க நாலு பேர் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நிலையான உறுப்பினர்கள் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு அது அஞ்சு பேர் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அடுத்து இந்த நாலு பேரும் அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க இவங்க எல்லாம் இதை ஞாபகம் பிக் ஜே அப்படின்னு ஞாபகம் பிக் ஜேனா பிரேசில் இந்தியா ஜெர்மனி ஜப்பான் அவ்வளவுதான் பிக் ஜே G4 ஞாபகம் குவாட் நமக்கும் ஜப்பான் ரிலேஷன் எங்கன்னா குவாட் ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் யூஎஸ் சோ இந்த குவாட் இனிஷியேட்டிவ் தான் ரொம்ப முக்கியம் அடுத்து அகமதாபாத் மும்பை புல்லட் ரயில் இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு யாருக்கு மனது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இந்தியா சொன்னாங்க பிக் ஜே அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் G4 நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இந்த மாதிரி பார்ப்போம் இது ஜாப்ஸ் க்ரூ இன் ஃபைனல் குவார்டர் ஆஃப் லாஸ்ட் ஃபிஸ்கல் மேனுஃபேக்சரிங் இஸ் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இது என்ன சர்வே அப்படின்னா ஆல் இந்தியா குவார்டர்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே ANUEES ஆல் இந்தியா குவார்டர்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே சோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் சர்வே ஏரியா பிரேம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம பார்க்க போறது இந்த குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் சர்வே இதை ரிலீஸ் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் சோ குவார்டர்லி இப்ப நமக்கு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் அப்கிரேடட் குவெஸ்டன்ஸ் தான் இந்த மாதிரி குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் சர்வே மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ரிலீஸ் பண்றாங்க 9 and 10 தான் ஞாபகம் சொல்லுவோம் 9ன்றது இதுல மொத்தம் 9 செக்டார் தான் கனெக்ட் பண்றாங்க நிறைய செக்டார்ஸ் தான் இல்ல மொத்தமே 9 துறைகள் தான் 10 ஒர்க்கர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இடம் அப்ப 10 ஒர்க்கர் அதுக்கு மேல இருக்கக்கூடியதுன்னா சோசியல் இஷ்யூஸ் படிச்சவன் தெரியும் அது ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல வரும் அப்ப ஃபார்மலா ஆர்கனைஸ்டு செக்டார்க்குள்ள வரும் அப்போ 9 செக்டார் மேல 9 செக்டார் அந்த 10க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இவ்வளவுதான் இதுல இருக்க அந்த 9 செக்டார் ஞாபகம் சொல்றது இஃப் எம்டிசி கிட் அப்படின்னு ஞாபகம் சொல்லலாம் இஃப் எம்டிசி கிட் அப்படின்னா இஃப்ட ஐடி எஃப்ட பினான்சியல் ஆர்கனைசேஷன் இது வந்து ஐடி அண்ட் பிபிஓ இருக்கு அதிகப்படியான நபர்கள் வேலை செய்யறது மேனுபேக்சரிங் செக்டார் சொல்லியிருக்காங்க மேனுபேக்சரிங் ஹெல்த் எஜுகேஷன்
இது மூணுமே சேர்த்தாலே 80% மேல ஒப்படைத்தாங்க ஒர்க்கர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க வேற என்னன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் இருக்கு பிஎல்எஃப்எஸ் பிஎல்எஃப்எஸ் வந்து ரிலீஸ் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அண்ட் நியூயார்க் நியூயார்க்கினுடைய அவங்கள இருக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்த ஆண்டனி பிளிங்கன் ரெண்டு மீட் பண்ணும்போது இந்த டெமோக்ரஸி பத்தி பேசியிருக்காங்க சோ அதுல சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பிலீஃப் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் அரைவல் ஆஃப் ஆரி டூரிஸ்ட் சோ நேத்தா பார்த்தோம் டூரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் டூரிசம் டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2021ல எந்த அளவுக்கு டூரிஸ்ட் ஃபாரின்லருக்கு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவோட டூரிஸ்டோட எண்ணிக்கை குறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2020ல கூட 2.74 மில்லியன் இருந்திருக்காங்க பட் 2021ல 1.52 மில்லியன் சோ நம்ம இந்த மில்லியன் கலெக்ட் பண்ணது அப்படின்னா ஞாபகம் இல்லைன்னா குறைஞ்சிருக்கு ஞாபகம் 2020ஓட 2021 குறைஞ்சிருக்கு இப்ப ரீசெண்டா நேஷனல் டூரிஸ்ட் பாலிசி அப்படின்னு இருக்கு சீக்கிரமா இந்த பாலிசி வரலாம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் டூரிஸ்ட் அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ என்டிஏ அப்படின்னா என்ன கேட்டாங்க நேஷனல் டூரிஸ்ட் அத்தாரிட்டி இந்த நேஷனல் டூரிஸ்ட் பாலிசி 5 தீம்ல இருக்கு அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம் எஸ்டர்டே நம்ம ஹிந்துல அனலைஸ் பண்ணிருக்கோம் டெய்லி டெய்லி அனலைசிஸ் பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் டே எடிட்டோரியல்லையோ ஏதோ ஒரு நியூஸ் சம்பந்தப்பட்டு வந்துட்டே இருக்கும் அதான் நியூஸ் பேப்பரோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் 2021ல டாப் 15 கண்ட்ரீஸ் என்னென்ன கண்ட்ரி டூரிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு அதிகம் வந்திருக்காங்க அப்படின்னா யூஎஸ் யூகே பங்களாதேஷ் கனடா நேபாள் ஆப்கானிஸ்தான் சோ நம்ம பார்டர் சுத்தி பார்த்தா நேபாள் ஆப்கானிஸ்தான் நம்மளோட ட்ரேட் ரிலேஷன் பண்ணி ஞாபகம் வச்சுட்டா யூஎஸ் யூகே ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்தியன்ஸ் அதிகமா இங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூஏஇ தான் அதிகமா போயிருக்காங்க 2021 சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிளேஸ்ல யூஎஸ் தான் இருக்கு நெக்ஸ்ட் நியூஸ் மூடிஸ் இது நேற்று பார்த்து எஸ்என்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி உலகளவில் இருப்பது இந்த மூடிஸ் பேரு இவங்க என்ன சொல்லிருக்காங்க குவாட் லிப்டி இந்தியா ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர்ஸ் சோ எஃபிஐ ஃபாரின் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த குவாட் மூலியமா குவாட்னா என்ன நம்ம பார்க்கறதோட பெனிஃபிட் அது மாதிரி தான் பார்த்தோம் நாலு நேஷன் ஆஸ்திரேலியா யூஎஸ் ஜப்பான் அண்ட் இந்தியா இந்த எஃபிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணி போட்டிருக்காங்க சில விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த குரோத் ஒருவேளை தடப்படுது ஸ்லோவா இருக்கிற காரணம் தான் ரெண்டு ஆர்கனைசேஷன் நேம் சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்குள்ள டீபா போல ஜஸ்ட் என்னன்னு சொல்லிடும் இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃபாரம் இது வந்து இந்த யூஎஸ் லெட் கண்ட்ரிஸ் அவங்க கொண்டு வர்றது இதுல ஒரு நாலு தீம் இருக்கு முக்கியமானது இந்த ஆன்டி கரப்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ட்ரேடு இந்தியா வந்து இதுல ட்ரேட் இனிஷியேட்டிவ் மட்டும் சேரல ஏன் சேரல அப்படின்னா அந்த ட்ரேட் இனிஷியேட்டிவ் சேர்ந்தா அகைன்ஸ்ட் ஒரு ரஷ்யா சைனா மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு இதுல சேராம இருக்காங்க அதே மாதிரி இந்த ஆர்சிஇபி அப்படின்றது ஆசியான் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா போயிட்டு இருந்த ஒரு நியூஸ் ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் இது இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃபாரம் இது வந்து யூஎஸ் ரெட்டுன்னு ஆரம்பிச்சுக்கோங்க இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அதாவது வியட்நாம் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இந்த மாதிரி நேஷன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஆர்சிஇபி இதுல நம்ம சேர்ந்திருந்தோம் அப்படின்னா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய நம்ம ஊருக்கு ரொம்ப சீப்பான வேலை வந்திருக்கோம் உள்ளூர்ல இருக்க மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல நம்ம சேர்ல ஆர்சிஇபில சேர்ல சோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ குவாட்ன்றது நமக்கு எப்படி அதிகமாகும் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்து இந்த எடிட்டோரியல் எதை பத்தி அப்படின்னா ட்ரெட் கேர்ஃபுல்லி பவர் டு ரிமூவ் ஆன்லைன் கண்டென்ட் மஸ்ட் பீ ஸ்பேரிங்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி ஸ்பேரிங்னா எப்பயாவது யூஸ் பண்ணணும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும் அதான் சொல்றாங்க இதுல எஸ்டர்டே நியூஸ் தான் இது 45 வீடியோஸ் 10 சேனல் இருந்து தூக்கி இருக்காங்க அதாவது இந்தியாவோட செக்யூரிட்டி இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது ஒரு டைம் ஸ்பீச்ச கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதை படிச்சு பார்த்து எடுத்துக்க வேண்டியது ஒரு ரெண்டே விஷயம் தான் உரிமை இருக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில இந்த செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு 20 21 இருக்கு ஏன்னா இப்ப வளர்ச்சியா என்ன சோசியல் மீடியா ஓடிடி டிஜிட்டல் நியூஸ் தான் இருக்கு இதை பத்தின ரெகுலேஷன்ஸ் தான் இந்த இன்டர்மீடியட் கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இது ஒருவேளை மீடியா பத்தி எங்க கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோசியல் மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப வாட்ஸ்அப்போ இல்ல வேற ஏதாவது இருக்கு ட்விட்டரோ இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ரன் ஆகுது தப்பான விஷயம் மறுபடியா இருக்காங்கன்னா ஒரு கிரேவன்ஸ் ஆபீசர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணோம் அவர் மாசம் மாசம் அந்த ரிப்போர்ட் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நீக்கி இருக்கோம் என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோம்னு சொன்னோம் ஓடிடியை பொறுத்தவரை ரேட்டிங்ஸ் கரெக்டா போடணும்
ratings on friendly, you know, for movie, series, web series, you are not allowed. Digital news is regulated, information and view ministry. So our broadcasting ministry, IMB, our regulation, you are simple as well, your main server is in the case. அடுத்த நியூஸ் இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் யுஎன்எஸ்சி இது முன்னாடி கூட ஒரு நியூஸ் நம்ம பார்ப்போம் இது ஜஸ்ட் இந்த ஆத்தரோட நியூஸ் அதான் இதை பத்தி நம்ம பார்ப்போம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் 5 மெம்பர் P5 யுஎஸ் யூகே பிரான்ஸ் ரஷ்யா அண்ட் இட்டாலி ஸோ 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க இதில் இதை எக்ஸ்பேண்ட் பண்றது தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இப்போ 2-3 நேரம் நியூஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தா தெரியும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து L69 அப்படின்ற ஒரு குரூப்போடையும் அப்புறம் ஐபிஎஸ்ஏ இந்த மாதிரி வரிசையா பிரிக்ஸ் எல்லா நேஷன்ஸோடய என்ன பண்ணியிருப்பாங்க மீட்டிங்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க காரணம் இந்த P5 அடுத்து இந்தியாவை வந்து பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிறது பிராண்டி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நியூக்ளியர் பவர்ஸ் குள்ளயுமே டாப் இந்த P5 கண்ட்ரிஸ் தான் இந்த 5 கண்ட்ரிஸ் தான் பட் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் அப்படின்னா எந்த ரூல்ஸ் இல்லாம இப்ப அவங்ககிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஈவன் நியூக்ளியர் பவர்ஸ் இருந்தா கூட நியூக்ளியர் பவர்ஸை நம்ம P5 கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு வீட்டோ பவர் இந்த வீட்டோ பவர் அப்படின்னா என்னன்னா இப்போ அந்த 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்க ஒரு கண்ட்ரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா இன்னொரு கண்ட்ரி அதை பிளாக் பண்ணிக்கும் இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை தீவிரவாத அமைப்பு நம்ம கொண்டு போவோம் இவனுக்கு சைனா வந்து அதை பிளாக் பண்ணிருக்கோம் அப்ப அந்த வீட்டோ பவர் இருந்துச்சுனாதான் நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் இல்லை செய்யலாம் தடுக்க முடியும் இதுக்கு வந்து எஸ்ஆர்ஓ இந்த கொஸ்டின் பேருக்கு சரி நிரந்தர உறுப்பினர் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து வீட்டோ பவர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த பங்களாதேஷ் அகைன் இந்த பிக்ஸே இப்பதான் பார்ப்போம் இந்த G4 மேஷன்ஸ் வந்து பெர்மனண்டாக ட்ரை பண்றாங்க இதுல இருக்க இஷ்யூ சொல்றாங்க பிரேசிலுக்கு வந்து அவங்களுக்குள்ளே அப்பானன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அங்கே சப்போர்ட் கிடைக்காதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்தியாவை பொறுத்தளவுல யூஎஸ் ரஷ்யா யார் சப்போர்ட் பண்ணாருன்னு அவங்க எந்த நம்பிக்கையில சப்போர்ட் பண்றாங்க ஏதாவது ஒரு மெம்பர் பிளாக் பண்ணிட்டு அது நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜெர்மனிக்கு இட்டாலி அப்போஸ் பண்ணும்னு சொல்றாங்க ஜப்பானை பொறுத்தளவுல சைனா எப்பவுமே ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒன்னு இந்தியா சைனா அப்படின்னு சொல்றாங்க ஆப்பிரிக்கால 2 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வேணும்னு அவங்க கேட்டு இருக்காங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி புதுசா மெம்பர் ஆட் பண்றதுக்கோ இந்த மாதிரி நான் பெர்மனன்ட் மெம்பருக்கோ என்ன பண்ண 2/3 ஆஃப் கண்ட்ரிஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் மொத்தம் 190 மேல நாடுகள் இருக்கு அதுல 2/3 மெம்பர்ஸ் அந்த மெஜாரிட்டியில வந்து சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு மெம்பர் ஆட் பண்ணவோ இந்த மாதிரி முடிவுன்னு சொல்றாங்க ஈவன் அது நான் பெர்மனன்ட் மெம்பருக்கு பாசிபிள் பெர்மனன்ட் மெம்பருக்கு பாசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா இந்த ஒரு மூவ் பண்ணலாம் செமி பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இது வந்து எங்கேயுமே நடக்கல இல்லை பட் இந்த செமி பெர்மனன்ட் ஒரு 10 வருஷமோ இல்லை 8 வருஷமோ மெம்பரா இருந்து அடுத்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து பெர்மனன்ட் ஆகுது இதை பத்தி இந்தியா கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னாங்க பட் வீட்டோ பவர் கிடைக்கிறதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் ஆகும் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த ஆர்டிகளை கன்க்ளூட் பண்றாங்க நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேட்டாஸ் தான் தேவையில்லை பட் இன்ஜினியரிங் எஜுகேஷன் எந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க கன்சர்ன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீட்டா ஒரு 4 விஷயம் மற்றபடி இந்த ஆர்டிகளுக்குள்ளே இந்த விளம்பரம் போடுறது எங்க காலேஜ் வந்தா கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன் போடுறது இவ்வளவு லட்சம் ரூபா வருஷம் வருஷம் கிடைக்கும் அப்படின்னு போறது எல்லாமே புரியுதான் ஏன் இந்த மாதிரி அப்படிங்கறதா இது ஃபுல்லா கேட்டிருப்பாங்க நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபேக்ட் சொல்ற பாயிண்ட் என்னன்னா இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன யார் இந்த ரேங்கிங் இருக்கு இதுல டாப் 200 இன்ஸ்டியூட்ஸ் எடுத்திருக்காங்க மொத்தம் அதுக்கு அப்ளை பண்ணது 1249 அப்ளை பண்ணிட்டாங்க அதுல டாப் 200 அந்த ரேங்கிங்ஸ்லயே உள்ள வேல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க பெஸ்டா இருந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து 90.04% அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ரேங்க் 1, 2, 3 அதுல 50th ரேங்கிங் 50% போயிடுச்சு 100th ரேங்கிங் 40% போயிடுச்சு 200th இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ரேங்கிங் 33% குறைஞ்சிருச்சு அப்ப எந்த அளவுக்கு இன்ஸ்டியூட்ஸ் குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்றாங்க ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க மொத்தம் அப்ரூவல் முடிச்சிருக்க காலேஜ் 5921 இன்ஜினியரிங் காலேஜ் சொல்றாங்க அதுல இந்த ரேங்கிங் என்ன ரேங்கிங் அப்ளை பண்றது ஜஸ்ட் 1249 மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காரு அப்ப மீதி 4000 காலேஜ் காலேஜ் அப்ளையே பண்ணல அப்ளை பண்ணதுலயும் இவ்வளவுதான் பெஸ்ட் வந்துருக்குன்னு சொல்றாங்க டாப் 100 இன்ஸ்டியூட்ஸ்ல மொத்தம் 30,000 பேர் தான் சேர்க்கவே ஒரு இன்ஜினியரிங்
அப்போ ஒரு ஐஐடி எக்ஸாம் எழுதுறாங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க எக்ஸாம்க்கு ஜேஇ மெயின்ஸ் எடுத்துருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ் மட்டுமே 11-12 லட்சம் பேர் எழுதுறாங்க. பட் எழுதி அவங்க டாப் 100 அந்த பெஸ்ட் 100 வச்சுக்கலாம், அந்த பெஸ்ட் 100 போகும்போது வெறும் 30,000 பேர் தான் அப்படிங்கிறாங்க. அதுலயும் பயங்கரமா லைஃப் செட்டில் ஆகி நல்ல சேலரி கிடைச்சு போறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்றாங்க. ஸோ இன்ஜினியரிங் எஜுகேஷன் இருக்க அந்த குவாலிட்டி பத்தி பேசிருக்காங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம முக்கியமான நிறைய விஷயம் பார்த்தோம், ஆக்சுவலா நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இது மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸ் வேணும்னா நடராஜ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.